பிரிட்டனின் புதிய பிரதமராக தேர்வு செய்யப்பட்டுள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியைச் சேர்ந்த லிஸ் ட்ரஸ் இன்று பதவியேற்க உள்ளார் இவர் பிரிட்டனின் மூன்றாவது பெண் பிரதமர் என்ற பெருமையை பெறுகிறார் பிரிட்டன் பிரதமராக இருந்த போரிஸ் ஜான்சன் ராஜினாமா செய்ததை அடுத்து அடுத்த பிரதமரை தேர்வு செய்வதற்கான கன்சர்வேட்டிவ் கட்சிக்குள் வாக்கெடுப்பு நடைபெற்றது பல சுற்றுகளாக நடைபெற்ற வாக்கெடுப்பில் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவரும் நிதி அமைச்சருமான ரிஷி சுனக் வெளியுறவுத்துறை அமைச்சரான லிஸ்ட்ரஸ் இடையே கடும் போட்டி நிலவியது இந்நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராக லிஸ்ட்ரஸ் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் பிரிட்டன் பிரதமராக தேர்வு செய்யப்பட்ட லிஸ்ட்ரஸ் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ரிஷி சுனக்கை விட இருபதாயிரம் வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றியடைந்துள்ளார் இங்கிலாந்து ராணி இரண்டாம் எலிசபெத் ஆட்சி அமைக்க வருமாறு முறைப்படி அழைப்பு விடுத்துள்ள நிலையில் பிரிட்டனின் புதிய பிரதமராக அவர் இன்று பதவியேற்பார் எனவும் கூறப்படுகிறது பிரிட்டன் பிரதமராக தன்னை தேர்வு செய்ததற்கு நன்றி தெரிவித்துக் கொண்ட லிஸ்ட்ரஸ் பொருளாதாரம் மற்றும் நிதிச்சுமை சிக்கலை நீக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்துள்ளார் இதனிடையே இந்திய வம்சாவளியைச் சேர்ந்த பிரீத்தி பட்டேல் தனது உள்துறை அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்துள்ளார்